ஏஎம் என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பிரம குருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவடிகளை வணங்கி அடியேன் அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அன்னை ஆலயங்கள் அதாவது சக்தி ஸ்தலங்கள் அம்பால் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்கள் ஒரு சில திருத்தலங்களிலிருந்து அங்கு நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளும் அந்த ஆலயத்தின் தட்ப நுட்பங்களையும் நமது ஏ தொலைக்காட்சியின் வாயிலாய் சிறியேன் கூறி வருவதை அறிவீர்கள் அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் அருள்மிகு மிகு லலிதா பரமேஸ்வரி ஆலயம் மாடம்பாக்கம் கிழக்கு தாம்பரம் சென்னை இந்த ஆலயம் திரு சேசாஸ்திரி சுவாமிகளின் அருள் பெற்ற எல் என் சர்மா அவர்களின் ஆலோசனைப்படி உருவான ஆலயம் இந்த ஆலயத்திலே மரக மரகதத்தினாலே ஆன மகமேரு அன்னை மிக விசேஷமான ஆலயம் அதாவது பச்சைக்கல் பச்சை கல்லினாலே ஆன மகா கணபதி ராஜ கணபதி பதினெட்டு சித்தர்கள் அதாவது ஒரு சித்தர் ரெண்டு சித்தரை வழிபட்டாலே புண்ணியம் இங்கே பதினெட்டு சித்தர்களும் இருக்கின்றார்கள் இதை தவிர வடலூர் வல்லல் பெருமான் ராமலிங்க சுவாமிகள் குமர குருதாச சுவாமிகளாகிய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இப்பேற்பட்ட மகான்களுக்கெல்லாம் இங்கே ஆலயம் உண்டு ஒரு சேர இங்கே தரிசிக்கலாம் அது இங்கே ஆலயத்தில் ஒரு விசேஷம் யாகசாலைகளிலே வந்து பெண்களே யாகம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஆலயத்திலே உண்டு அதுதான் அந்த கோவிலில் ஒரு பெரிய விசேஷம் பெண்களே வேள்வி வளர்த்து பெண்களே யாகத்தில் திரவியங்களை போட்டு வேண்டுதலை நிறைவேற்றலாம் அது இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு இனி ஒரு சிறப்பு என்னன்னா நித்திய அன்னதானம் ஏன்னா அது ஒரு பெரிய விசேஷம் இந்த அன்னதானம் என்பது போதும் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உள்ளது அன்னதானம் வயிறு நிறைஞ்சிட்டா போதும்பாங்க அதுக்கு மேலே வேணான்ருவாங்க ஆனா பணம் கொடுக்குறப்ப இன்னும் கொடுப்பாங்களா கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்பார்கள் தான் அவை மூதாட்டி கூட தமிழ் தொண்டு செய்த ஞான கிழவி சொல்றா ஒரு நாளைக்கு பட்டினியாக இருக்கணும்னா அந்த வயிறு இருக்க மாட்டேங்குது சரி அதே நேரத்திலே தர்மவான்கள் தரக்கூடிய உணவை ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்லான்னா அதுவும் முடியலையே ஒட்டகங்களாகப்பட்டது ஒரு வாரத்துக்கு வேண்டிய உணவை தன்னகத்திலே சேர்த்துக் கொள்ளுமா அந்த மாதிரி நமக்கு இல்லையே என்று வருந்தி பாடுகின்றார் ஒரு நாள் உணவை என்றாய் ஒளியாய் இரு நாளைக்கு ஏழ் என்றாய் ஏழாய் ஒரு நாளும் என் நோவு இடும்பை இடும்பைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுங்கிறார் ஏ வயிறே உன்னோட வாழ்றது ரொம்ப ரொம்ப சிரமமான அவை முதாட்டி பாடுறா அந்த பசித்தீயை அணைக்கக்கூடியது இங்கே மிகவும் விசேஷம் மற்றபடியாக பௌர்ணமி அமாவாசை நவராத்திரி பெருவிழா இப்படி எல்லா விசேஷ நாட்களிலேயும் ஜனங்கள் நிரம்பி வழியக்கூடிய ஆலயம் இங்கே பதினெட்டு சித்தர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு காரணம் சித் என்றால் ஞானம் என்று பொருள் தரு என்றால் கற்பகம் இந்த சித்தர்களாகப்பட்டவர் கற்பக விருட்சத்தை போன்றவர்கள் அவர்களை நினைத்தாலே ஞானம் வரும் அதால தான் தில்லை சிதம்பரம் என்று ஒரு பெயர் சித் என்றால் ஞானம் அம்பரம் என்றால் ஆகாயம் சிவாலயங்களுக்கு இல்லையாய் விளங்குவது தில்லை அப்படி பதினெட்டு சித்தர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு சேஷாஸ்திரி சுவாமிகள் என்பவர் திருவண்ணாமலையிலே பகவான் ஸ்ரீரமணம் மகரிஷிக்கு முன்பு வந்தவர் இங்கு எல்லா தெய்வங்களும் உண்டு ஆஞ்சநேய பகவான் உண்டு அடுத்தபடியாக இந்த பதினெட்டு சித்தர்களில் ஒரு சில சித்தர்கள் வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தொண்டு செய்த மூதாட்டி ஞான கிளவி அவ்வையாகப்பட்டவர் பொதியாஜலம் என்று சொல்லப்பட்ட சதுரகிரி மலை அங்கே இறங்கி கீழே வருகின்ற பொழுது யாருமே இல்லாது பற்றி படர்வதற்கு கொழுகொம்பு இல்லாத தளிர்கொடியைப் போலே ஒரு சிறுவன் அழுது கொண்டு இருந்தான் அவன் வாய் பேச முடியாத ஊமை அந்த குழந்தையை கரத்திலே பற்றினார் அந்த நேரத்திலே கும்பமுனி அகத்தியரை சந்தித்தார் அகத்தியா இந்த குழந்தையை உன்னோடு வச்சுக்க இவன் பிற்காலத்திலே உனக்கு உதவியாக இருப்பான அவ்வை பிராட்டியாராகப்பட்டவர் அகத்தியரின் கையிலே அந்த குழந்தையை ஒப்படைச்சாங்க அந்த வாய் பேச முடியாத ஓமை குழந்தையை அவரும் அந்த குழந்தையை தத்து சுவீகார புத்திரனை போலே அழைச்சிட்டு வந்து மூலிகைகளெல்லாம் தயாரித்து அதுகளை மருத்துவ குணங்கள் எல்லாம் அவர் கூர்ந்து கவனித்தார் எப்பவுமே உடலிலே ஒரு குறைவு உள்ளவர்களுக்கு அறிவு அதிகமாக இருக்கும் வாய்தான் பேச முடியல தவிர அறிவு விருத்தி அதிகமாக இருந்திருக்கு அவருக்கு அந்த நேரத்திலே மதுரை எம்பதியை ஆண்ட பாண்டிய மன்னன் ஒருவனுக்கு எலும்பிலே கோணல் நான் சொல்லுவது கூன் பாண்டியன் அல்ல இவன் வேற பாண்டியன் அந்த எலும்பு ஊனமா இருக்கின்ற காரணத்தினாலே அவனை சரிபடுத்தணும் அவனுக்கு முதுகு கூண் வளைஞ்சிருச்சு தண்டோரா கொடுத்தான் என்னுடைய நோயை குணப்படுத்தக்கூடியவர்களுக்கு தக்க சன்மானம் அரசாங்கத்தின் சார்பிலே வழங்கப்படும் இதை கேள்விப்பட்ட கும்பமுனி அகத்தியர் அந்த சிறுவனாகிய ஊமை குழந்தை அழைத்துக்கொண்டு கொண்டு மதுரையம்பதிக்கு வந்தார் ஒரு பெரிய அண்டா அது நிறைய தண்ணீரை ஊற்றி அதில் எண்ணற்ற மூலிகைகளை போட்டு அது மேலே ஒரு தாம்பாளத்தை போட்டு மூடி மூன்று கற்களை கூட்டி அடுப்பை மூட்டி இந்த சிறிய குழந்தையாக இருந்தாரே வாய் பேச முடியாத பையன் அவரை விட்டு இந்த அடுப்பை எரிடான் இருக்கார் அந்த குழந்தை அந்த அடுப்பை எரிச்சின் இருக்கு எரிக்கக்கூடிய நேரத்தில் சுவாமி வீதி உலா வருவதற்கு செஞ்ச பல்லக்கு அந்த பல்லக்கில் வளைந்த மூங்கில் காஞ்சி இருந்திருக்கு அப்போ அந்த தாம்பாளத்துக்கு மேலே அந்த வளைந்த மூங்கிலை தூக்கி இந்த குழந்தையாகப்பட்டவர் வைத்திருக்கார் அந்த நேரத்தில் இந்த தண்ணி கொதித்து அந்த ஆவி மேலே பட பட அந்த வளைந்த மூங்கில் நேரா நிமிறது கண்கூடாக பார்த்திருக்கார் பார்த்ததுமே அவருடைய அறிவு வேலை செய்து வாய் தான் பேச முடியல இதுதான் பக்குவம் எலும்பை நிமிர்ப்பதற்கு கூணு நிமிர்வதற்கு தகுந்த தருணம் அடுப்பை நிறுத்திட்டார் அகத்தியர் அந்த ஏன் அடுப்பை நிறுத்தினேன்னார் அந்த சொன்னார் இது நான் பொழுது நேராக நிமிந்து விட்டது பக்குவம் வந்து விட்டது என்று உடனே அவரை முத்தம் கொடுத்து என் குழந்தைக்கு வாய்தானே பேச முடியல அறிவு அதிகமா இருக்கேன்னு அவரை உற்சாகப்படுத்தி தட்டி கொடுத்தார் அந்த தைலத்தை மன்னவனுக்கு போய் உடனே அவன் கூழ் நிமிந்து விடுகிறது அப்பொழுது அவருக்கு கொஞ்சம் புகழ் உயர்கிறது வயதும் கூடுகின்றது அப்படி ஒன்றிரண்டு ஆண்டுகள் அகத்திய மகரிஷியுடனே அவர் இருந்து அவர் பறிக்கக்கூடிய மொழிகைகள் அதை எப்படி பக்குவம் செய்கிறார் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்திருக்கிறார் அந்த நேரத்தில் பேரையர் என்று ஒருவர் இவருக்கு பட்டம் வர்றதுக்கு காரணமே அவர் தான் தண்ணீரிலே குளிக்கின்ற பொழுது தவளை முட்டை ஒரு அணுவாகப்பட்டது மூக்கு வழியாக மூளைக்கு போயிருச்சு அது அங்கேயே வளர்ச்சி அடைந்து மாறிவிட்டது தவளையாக மாறிவிட்ட உடனே மூளையிலே பிரண்டுகின்ற பொழுது அவர் ரோட்டில் ஓடுவார் தன்னை மறந்து அந்த தவளை அமைதியா இருந்தால் அவரும் அமைதியா இருப்பார் அப்ப ராஜா தண்டோரா கொடுத்தார் இந்த மாதிரி இவன் நல்லா இருக்கான் அறிவாளி சில டைம்ல எழுந்து ஓடுறான் தலையில் இவனுக்கு ஏதோ கோளாறு இருக்கு அதை பார்த்து சரிபடுத்துறவங்க யாரா இருந்தாலும் வரலான்னு சொன்னார் அந்த நேரத்தில் அகத்திய மகிழ்ச்சி சிறந்த தமிழ் வைத்தியர் ஞானமத்திரம் செய்யல வைத்தியமே செஞ்சார் அதான் சித்தர்கள் இவர் வந்தார் வந்த உடனே அந்த நேரத்தில் ஸ்கேன் கிடையாது ஆப்ரேஷன் தேட்டர் கிடையாது குக்கின் ஊசி கிடையாது மயக்க ஊசி அதெல்லாம் இல்லை நேர சந்தான கரணி என்ற ஒரு மூலிகை அந்த மூலிகையை கொண்டு தலையிலே தடவி அப்படியே காரில் பானட்டு தூக்குற மாதிரி இந்த மேலே இருக்கிற கபாலத்தை திறந்துட்டார் திறந்தா அதுக்குள்ளே அரை அரைக்காலும் காலை அரைக்காலமாக சேர்ந்த ஒரு வெள்ளையும் மஞ்சளும் கலந்த ஜவ்வு அதுக்குள்ளே ரெண்டு மூளை இருக்கு அதில் அந்த பெரு மூளையிலே இந்த தவளை ஒட்டிங்கன்னு இருக்கு அகத்திய மகரிஷி பார்த்தார் ஒரு குரடா எடுத்து அதை பிடிக்கலான்னு போனார் இந்த குழந்தையாகப்பட்டவர் தடுத்து நிறுத்தி வேண்டாம் வெண்ணை திரண்டு வருகின்ற பொழுது தாலி உடைவதை போல நீங்க போய் ஜிமிட்டாவில் நகத்தாலே மூலையை பிராண்டிட்டா பலன் இல்லாது போயிடுமே என்று சொல்லி ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வந்து வைத்து அப்படி தண்ணீரில் அப்படி கையை அலம்பினார் அந்த குழந்தை ஊமையாக இருந்த குழந்தை இந்த தண்ணி கேட்ட உடனே தவளை ஆனந்தமாக அங்கே குதிச்சிருச்சு ஆப்ரேஷன் சுகமாக முடிஞ்சிருச்சு உடனே மேலே மூடி அதுக்கு மருந்துகளை களை வச்சார் அவர் நல்ல நிலைக்கு ஆயிட்டார் அந்த தேரையை அதிநுட்பமான மதிநுட்பம் அதிநுட்பத்தோடு எடுத்ததால் அவருக்கு தேரையர் என்ற பட்ட பெயரை வைத்தார் அகத்தியர் அவர்தான் தேரையர் எப்பேற்பட்ட சித்தர் அவர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க அந்த தேரையராகப்பட்டவர் அகத்திய மகரிஷியுடன் இருக்கின்ற பொழுது பானம் பொய்த்து எங்குமே பஞ்சம் ஏற்பட்டது அந்த சமயத்திலே மக்கள் எல்லாம் அவரிடத்திலே வந்து ஐயா வறுமை என்ற சிறுமை எங்களை வாட்டுகின்றது பறவை இனங்களெல்லாம் பறந்து நீர் உள்ள இடத்தை நோக்கி சென்று விட்டது நாங்கள் எங்கே பேர்ந்து செல்வோம் எங்களுக்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்றார் அந்த நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் உசலம்பெட்டி போகக்கூடிய பாதையிலே உள்ளதுதான் தான் நாகமலை என்பது அந்த நாகமலை என்பது அப்பொழுது அடர்ந்த சோலைகளாக இருந்திருக்கு அந்த காலத்தில் அங்கே பல தவ முனிவர்கள் எல்லாம் இருந்து தவம் பண்ணி அவர் என்ன பண்ணிருக்கார் ஆங்காங்கே பூராம் மூலிகைகளை போட்டு துருத்திகளை வைத்து தீ மூட்டி புகையை மண்ட செஞ்சிருக்கார் ஏன்னா அந்த மலையவே தங்கமாக்க வேண்டும் என்று எப்பேற்பட்ட தைரியம் நாகமலையவே தங்கமாக்க எத்தனித்து நூற்றுக்கணக்கான இடங்களில் துருத்தி வச்சு ஊதி புகை மண்டலம் ஆச்சு அங்கிருக்க எல்லாம் எழுந்தி அகத்தியரிடத்திலே வந்து கும்பமணி அகத்தியரே உங்களுடைய சீடன் இப்படி அநியாயம் செய்கிறான் நாங்களால் தவம் செய்ய முடியவில்லை இது என்ன அநியாயம் என்றார் அகத்திய மகரிஷி சீற்றம் கொண்டார் உடனே அவனை கூப்பிட்டு இவர் ஞானத்திலே அறிந்தார் எனது குருநாதர் என்னை இரண்டாக கிழித்து போடுவார் கிழித்து போட்டவுடனே அந்த உடம்பை ஒன்று சேர்த்து மருவான இடத்தில் இந்த மூலிகைகளை தடவுங்கள் நான் மீண்டும் எழுந்து கொள்வேன் அதே பிரகாரம் இவர் சென்றவுடனே அகத்திய மகிழ்ச்சியாகப்பட்டவர் வாழை இலையை நடுவிலே வகுந்து ரெண்டாக கிழிப்பதைப் போலே இரண்டு கால்களையும் பிடித்து இழுத்து கிழிச்சு போட்டார் அவங்களுடைய சீடர்கள் தேரையருடைய சீடர்கள் இவரை எடுத்துக்கொண்டு மறைவான இடத்திலே ஒன்று சேர்த்து குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை இன்றி அந்த மூலிகைகளை வைத்தார்கள் அவர் உயிர்த்து எழுந்தார் குருநாதருக்கு முன்னே இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பத்து பதினைந்து நாள் நடைபயணத்தை தாண்டி போய் ஒரு காட்டிலே தனியாக இருந்து மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி செய்கிறார் தேரையர் அந்த தேரையராகப்பட்டவர் ஆராய்ச்சி செய்து மருத்துவத் துறையிலே மாபெரும் சாதனைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அகத்திய மகரிஷிக்கு கண்பார்வை போய்விடுகிறது அகத்தியர் பார்த்தார் என்னுடைய கண் நோயை தீர்க்கக்கூடிய வல்லமை தேரையனைத் தவிர வேறு யாருக்குமே இல்லை எனவே நீங்கள் அவனை போய் அணுகுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள் யாரோ ஒரு தன் கரடியை போலே முடிவளர்த்த ஒரு சித்தரங்க இருக்கான்னா அவர் புரிஞ்சுக்கிட்டார் அவன்தான் இருக்கும் என்று சொல்லி இருந்தாலும் ஒரு சோதனைக்காக நீங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது புளிய மரத்து நிணல்லையே படுத்துட்டு போங்கன்னு உத்தரவு போட்டிருக்கார் அகத்தியர் அதன் பிரகாரம் இந்த சென்ற சீடர்கள் எல்லாம் புளிய மரத்து படுத்து படுத்து பகல்ல நடந்து ஒரு பத்து நாள் பயணம் முடித்த உடனே அவர்களுக்கு கண்களெல்லாம் எரிச்சல் ரத்தமாக மலம் பகுதல் சிறுநீர் எரிச்சல் இப்படி அநேக விதமான வியாதிகளை கொடிய உஷத்தை கொடுத்திருக்கிறது புளிய இவர்கள் சென்று அவரை வணங்கினார்கள் அவரும் வணங்கினார் என்ன விஷயம் நார் எங்களுடைய குருநாதர் அகத்திய மகரிஷிக்கு பார்வை இழந்து விட்டது தங்களை அழைத்து வரச் சொன்னார் நல்லது உங்கள் உடம்பு இப்படி பாதித்ததுக்கு என்ன காரணம்னார் குருநாதர் புளிய மரத்து நிழல்லையே படுத்துட்டு போய் சொன்னாங்க நாங்கள் புளிய மரத்து படுத்துக்கிட்டு வந்தோம் அதனால் இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு வைத்தியமே செய்ய வேண்டாம் திரும்ப போகின்ற பொழுது வேப்ப மரத்து நிழலிலேயே படுத்து கொண்டு சொல்லுங்கள் நோய் குணாகும் அதே பிரகாரம் அந்த நடந்து வருகின்ற பொழுது திரும்புகின்ற பொழுது வேப்பமர நிழலிலேயே படுத்து வந்திருக்கின்றார்கள் அந்த வேப்பமர நிழலிலே படுத்து வரமே உடல் நலம் பெற்றுவிட்டார்கள் அப்பொழுதே அகத்தியர் புரிந்துகொண்டார் கொண்டார் இவன் தேரையன்தான் என்று சொல்லி அதன் பின்பு தேரையராகப்பட்டவர் இரண்டு நாள் பொறுத்து தம் சீடர்களுடன் வந்தார் அவருடைய கண்ணுக்கு தகுந்த மருந்தை கொடுத்தார் கண் பார்வையில் தெளிய வைத்தார் குருவை மெஞ்சினே சீடனாக அவர் கண் பார்வை வழங்குகின்றார் தேரையர் ரனே பார்த்தார் அன்பனே நான் இவ்வளவு பெரிய கோபப்பட்டு உன்னை இரண்டாக கழித்தும் என் கண் பார்வையை தந்தாயே உன் உயர்ந்த குணம் யாருக்கு வரும் தலையாய சித்தன்னி என்று இருக்கின்றார் அதன் பின்பு எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நீ கண் வெடிச்சான் மூலிகை என்ற மூலிகையை கொண்டு வந்தார் அந்த மூலிகையிலே ஒரு விசேஷம் என்னன்னா அந்த மூலிகையை அசைக்கின்ற பொழுது அதிலே இருந்து வரக்கூடிய காற்றலை நம் கண்ணிலே பட்டால் கண் போயிடும் எவ்வளவு பெரிய சிக்கல் அது கண்ணுக்கு தெரியாது அருவநிலையிலே வரும் இவர் என்ன பண்ணார் அந்த மூலிகையை தேடி பல இடங்களும் அலைந்து சதுரகிரி மகளை சென்று நான்கு வேதங்கள் தங்கிய இடம் அங்கே மலையிலே ஏறுகின்றார் தானிப்பாறை வழியாக மலை ஏறி உச்சியிலே போய் தேடுகின்ற பொழுது அவர் தேடப்பட்ட கண்வெடிச்சான் மூலிகை விட்டது கிடைத்த உடனே இவர் அன்னை த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா பரமேஸ்வரி ஆகிய உமை அம்மையை நினைத்தா தாயே நானும் உன் பிள்ளை என் குருநாதரன் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் எனவே இந்த மூலிகையை நான் அசைத்தால் என் கண் போய்விடும் என் கண்ணும் பாதுகாக்கப்பட வேண்டும் குருவினுடைய வேண்டுதலும் நிறைவேற்றப்பட வேண்டும் தயாபரியாகி நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த அகிலாந்த கோடி அன்னை லலிதா பரமேஸ்வரியாக உமை அம்மையை வேண்டுகின்றார் கண்மூடி தியானத்திலே இருக்கின்ற பொழுது பட்டவர் இந்த லலிதா பரமேஸ்வரி தாய் அந்த கண் வெடிச்சான் மூலிகையை பறித்து ஒரு தேக்க இலையிலே சுத்தி அதனுடைய காற்று ஒரு கண்ணில் படாதபடி வளைகள் ஓசையை காட்டி அவரை வெளிக்க வைத்து கரத்திலே தருகின்றார் அதை கொண்டு வந்து குருநாதர் இடத்திலே கொடுத்து அவருடைய அருளாசியப்பட்ட சித்தர் இங்கே இருக்கிறார் தேரையர் உடனே பார்த்தார் தேரையா பின்னே வரக்கூடிய சந்ததியில் அனைவரும் நலம் பெற வேண்டும் அதற்காக இந்த மூலிகைகளும் இந்த மூலிகையினுடைய குணாச்சாரங்களையும் அவைகளை எப்படி பயன்படுத்துவது என்பதையும் தெளிவான முறையிலே விலைக்கு பின்வரும் சந்ததிக்கு ஒரு நூல் வெளியீடு என்றார் அதுதான் தேரையர் வடாகம் இப்படி பதினெட்டு சித்தர்களை கொண்டது இந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே சென்றால் ஒவ்வொரு சித்தர்களையும் தரிசிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு எளிமையாக கிடைக்கும் திருப்பதியை எடுத்துக்கொண்டார் கொங்கண சித்தர் இப்படியாக திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் இடைக்காடர் அழகர்கோவில் மலையிலே ராமதேவர் பழனியிலே போகர் இப்படி ஒவ்வொரு இடத்திலே ஒவ்வொரு சித்தர் குடிகொண்டிருக்கின்றார்கள் நமக்கு அனைத்து சித்தர்களையும் ஒன்று திரட்டி இந்த மாடம்பாக்கத்திலே உள்ள அருள்மிகு எலிதா பரமேஸ்வரி ஆலயத்திலே வடித்து வைத்த அந்த அன்பர்களுக்கு ஒரு கரகூப்பு கொடுக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு சித்தர்களிடத்திலே ஒரு தனித்தன்மை உண்டு ஒவ்வொருவரும் யுகம் கண்ட சித்தர்கள் காகபுஜண்டர் கருவூர் சித்தர் அலிகினை சித்தர் அகப்பை சித்தர் இப்படி எல்லா சித்தர்களையும் இங்கே தரிசிக்கலாம் அந்த சித்தர்களுடைய தரிசனம் இறைவன் தரிசனத்துக்கு சமமானது இந்த பதினெட்டு சித்தர்களோடு அல்ல வரலூர் வள்ளல் பெருமான் பட்டினத்து சுவாமிகள் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இப்பேற்பட்ட மகாத்மாக்களுடைய தரிசனத்தையும் அடையலாம் வாகன வசதிக்கு பஞ்சமே இல்லை நாம் நேராக மின்தொடர் வண்டியிலே சென்று தாம்பரத்திலே இறங்கி அங்கே இருந்தே பேரோந்து ஒரு இரண்டு மூன்று ஸ்டாப்லே கொள்ளலாம் அப்படி அடையாறு வழியாகவும் வண்டி வருகிறது சாலை வசதியும் வாகன வசதியும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இங்கே நடைபெறக்கூடியது எல்லோரும் அறிந்த உண்மை எனவே இங்கு ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற நாட்களிலே இங்கே விசேஷமான கூட்டங்கள் மதியான வேளையிலே அன்னதானம் உண்டு அடுத்தபடியாக சமூக நலப்பணிகள் வயது முதிந்தவர்களுக்கு வறுமையிலே உள்ளவர்களுக்கு ஆடை தானம் அதாவது வஸ்திர தானம் செய்கின்றார்கள் மறுபடியாக மருத்துவ முகாம்கள் அதாவது தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த ஆலயத்தை அணுகி வறுமை கோற்றுக்கு கீழே உள்ள பக்தர்கள் அனைவர்களும் இலவசமான முறையில் நான் மருத்துவரை அணுகினால் நிறைய பண செலவாகும் நேரம் விரயமாகும் நதி கடலுக்கு செல்ல வேண்டும் இந்த ஆலயத்தில் கடலே நதிக்கு வருவதை போல் மருத்துவர்களே ஆலயத்தை தேடி வந்து பக்தர்களை சோதனை செய்து கண் பரிசோதனை மற்றபடியாக இரத்த பரிசோதனை இரத்த அழுத்தம் கூடல் குறைவு அதாவது லோ ப்ரெஷர் ஐ ப்ரெஷர் மற்றபடியாக சுகர் கம்ப்ளைண்ட்டு இப்படி அனைத்து வியாதிகளையும் பரிசோதனை செய்து தக்க ஆலோசனைகள் அதற்கு தகுந்த மருந்துகள் இலவசமாக வழங்கக்கூடிய ஆலயம் அருள்மிகு லலிதா பரமேஸ்வரி திரு ஆலயம் மாடம் பாக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் இந்த ஆலயத்திலே சென்று பதினெட்டு சித்தர்களை வழிபட்டு கோடி பிரம்மாண்ட நாயகி லலிதா பரமேஸ்வரியாகப்பட்டவள் எந்த மாதிரி தேரையருக்கு அந்த கண்வெடிச்சான் மூலிகையை அவருக்கு பாதிப்பு இல்லாத தேக்க இலையிலே மறைத்து கொடுத்தாலோ அதே போன்று நாம் பிறவி நோய் தீருவதற்காக அதற்கு வேண்டிய மருந்துகளை நம் உள்ளம் தெளிவாக இருந்தால் அந்த அன்னை அந்த வளையல் ஓசையோடு நமக்கும் தருவால் அதை பெற்று இன்னருளும் தன்னருளும் பெற்று நீண்ட அயிலோடு வாழ எல்லாம் அல்ல பிரமாண்ட நாயகி லலிதா அன்னையை வணங்கி இந்த ஆலயத்தை இந்த அளவிலே பரிபூரணம் செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களைச் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்